திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களை பயமுறுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் பேரணி சென்ற திமுகவினரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். வந்தவாசி அச்சரப்பாக்கம் சாலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுகவினர் எதிரே வரும் அரசு பேருந்து மற்றும் வாகனங்களுக்கு வழிவிடாமல் சாலையின் குறுக்கே நின்றதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பலரும் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் ஓட்டுக்கு 500 ரூபாய் வீதம் கொடுக்கும் காணொலி வெளியாகியுள்ளது. பறக்கும் படை அதிகாரிகளுக்கு தெரிந்தே பணம் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வாக்கு சேகரிக்க சென்ற திமுகவினரை பாமகவினர் தடுத்து நிறுத்தினர். ஆரணி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் தலைமையில் திமுகவினர் சென்னாவரம் கிராமத்தில் வாக்கு சேகரிக்க சென்றபோது உள்ளே வரவிடாமல் பாமகவினர் தடுத்ததால் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆளும் கட்சியாக இருக்கும் திமுகவினர் போலீஸ் பாதுகாப்புடன் சென்று வாக்கு சேகரிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நாகை அருகே பட்டா வழங்காத விடிய அரசை கண்டித்து பொதுமக்கள் பூத் ஸ்லிப் வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்மருதூர் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் அரசு புறம்போக்கு இடத்தில் இருப்பதாக கூறி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் காலி செய்ய சொல்வதாகவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து பட்டா வழங்காத விடிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடுகள் மற்றும் கிராமத்தில் நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு நோட்டீஸ் ஓட்டியதோடு தேர்தலுக்கான பூத் ஸ்லிப் வாங்க மறுப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் நன்னாடு அருகேயுள்ள மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்றக்கோரி கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேடம்பட்டு கிராமத்தில் உள்ள தனியார் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறும் புகையால் துர்நாற்றம் வீசுவதுடன் சுவாசக் கோளாறு உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்றாவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். கெமிக்கல் ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரி பேர் சந்தியா கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் எங்களுக்கு கழிவு நீர் மெடிக்கல் வேஸ்டேஜ்லாம் வந்து அரைக்கிறாங்க. அந்த அரைக்கிறதுல ஸ்மெல்லு எங்களால் தாங்க முடியல. அதால் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறோம். ஆடு மாடு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு வாய்க்கா பம்ப வாய்க்கா மாரி வருது. அந்த தண்ணியை குடிக்கிற ஆடு மாடு எல்லாமே செத்து போகுது. பெரம்பலூரில் தேர்தல் விதிகளை மீறி கட்சி கொடிகளை கட்டிய திமுகவினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் ஆண்டிமுத்து ராசா பிரச்சாரத்திற்காக தேர்தல் விதிகளை மீறி கம்பங்கள் நட்டு கட்சி கொடிகளை கட்டியதற்காக விடியா திமுகவினர் மீது பெரம்பலூர் தெற்கு கிராம நிர்வாக அலுவலர் ராஜதுரை கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழகம் முழுவதும் விடியா திமுக கும்பல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் ஏழை பெண்களுக்கு 100,000 ரூபாய் தருவதாக அளித்த வாக்குறுதியை காட்டி இப்போதே பொய்யாக விண்ணப்பம் பூர்த்தி செய்து வருவது அம்பலமாகியுள்ளது. ஏற்கனவே அனைத்து குடும்ப மகளிருக்கும் 1,000 ரூபாய் என கூறி பெரும்பாலான பெண்களை விடியா ஸ்டாலின் அரசு ஏமாற்றிய நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியும் தனது பித்தல் ஆட்டத்தை தொடங்கிவிட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி உட்பட தமிழகத்தின் பல இடங்களில் பெண்களுக்கு 1,00,000 ரூபாய் உதவித்தொகை என்ற விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து விடியா திமுகவினரும் ஏட்டு சுரைக்காய் காங்கிரசாரும் ஏமாற்றி வருகின்றனர். விருதுநகரில் போலியாக டோக்கன் வழங்கிய விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை தகுதி நீக்கம் செய்ய கோரி அதிமுகவினர் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் புகார் அளித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் வாக்குறுதியில் கூறிய மகளிருக்கு 1,00,000 வழங்கும் மகாலட்சுமி திட்டத்திற்கான உத்தரவாத அட்டையை வாக்காளர்களுக்கு காங்கிரஸ் நிர்வாகி வழங்கியது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே தேர்தல் விதிமுறையை மீறிய வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென அதிமுகவினர் தேர்தல் அலுவலரிடம் மனு அளித்துள்ளனர். சிவகங்கை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் பொதுமக்கள் கேள்வி கணைகளை வீசி வருவதால் அவருக்கு ஆதரவு திரட்ட அவரது மனைவி ஸ்ரீநிதி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது திடீரென வந்த தேர்தல் அதிகாரிகள் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி சீட்டை காண்பிக்க கூறினர். அதனைத் தொடர்ந்து திமுக நகர செயலாளர் மற்றும் கூட்டணி கட்சியினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் பரப்புரை செய்வதற்கான சீட்டை மட்டும் காண்பித்ததால் அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் அனுமதி வழங்கப்பட்ட இடத்தை தாண்டி பிரச்சாரம் செய்த ஸ்ரீநிதி உள்ளிட்ட 60-க்கும் மேற்பட்டோர் மீது மானாமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் சாறை சாறையாக மக்கள் வெளியேறினர்.
1500 இருக்கைகள் மட்டுமே போடப்பட்ட நிலையில் அதிலும் பாதி காலியாகியது. அமைச்சர் பேச ஆரம்பித்த 10 நிமிடத்தில் கூட்டத்தில் இருந்த பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் வெளியேறினர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனின் பிரச்சாரத்திற்கு பள்ளி மாணவர்களை உபயோகித்து வாக்கு சேகரித்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் வாக்கு சேகரிப்பிற்காக பள்ளி மாணவர்களை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியது தேர்தல் விதிகளுக்கு எதிரானது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே பாமக வேட்பாளர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பாஜக கூட்டணியில் முக்கிய அங்கம் வகித்து வரும் பாமகவை சேர்ந்த மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் பாஜகவின் கொடியை தீயிட்டு எரித்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பாமகவினரை மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் கூறிய பாமக இளைஞரணி நிர்வாகி மதன்ராஜ், தமிழகத்தில் 2-3% வாக்குகள் மட்டுமே வைத்திருக்கும் பாஜக ஆதிக்கம் செலுத்துவது வேடிக்கையானது என்றார். இதனால் இரு கட்சிகளிடையே பெரும் பிணக்கு ஏற்பட்டுள்ளது.